ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்கீர்த்தி யூடியூப் சேனல். இந்த சேனலில் வந்து இன்றைக்கி வந்து மூனிகேரோட ஆர்கானிக் ஆயில் ஃபேஷியல் கிட்டு, வந்து இது வந்து ஆக்னிக் ஃபேஷியல் கிட்டு, இந்த கிட்டோட ரிவ்யூவும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இதை பற்றி ஒரு கேஷ்பேக் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவும் கூட. இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நான் உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் யூஸேஜ்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபேஷியல் கிட்டோட ரேட் வந்து 260. இப்போது வந்து இந்த நம்ம வெளியில் போய்ட்டு இந்த ஃபேஷியல் கிட் வாங்குகிறோம் அப்படின்னா, இந்த 260க்கு அப்படியே அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நம்ம அந்த கிட்டை வந்து வாங்கிட்டு வந்துடுவோம். இப்போது நார்மலாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரே கிட் வாங்கக்குள்ள ஹோல்சேல் ரேட்லேயும் தரமாட்டாங்க. அதனால் இதில் என்ன ரேட் இருக்கோ அதே ரேட்டில் நம்ம வாங்கிட்டு வந்துடுவோம். இதிலோட யூசேஜ் வச்சு நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்கும், அவ்வளோதான் நம்மளுக்கான இது. இதுவே நான் சொல்கிற இடத்துல நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் இந்த ப்ராடக்ட்டு இல்லை வீட்டுக்கு தேவையான யூஸ் பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு இந்த மாதிரியான ப்ராடக்ட்டு எல்லாமே ஏ டு இசட் எல்லாமே இருக்குது அவங்கக்கிட்ட. இந்த மாதிரி எந்த மாதிரி சலூனுக்காக இருக்கட்டும் எந்த மாதிரி இருந்தாலும் சரி, அந்த தொழிலோட இதை வச்சு அவங்க நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துட்ருக்காங்க. அதில் நீங்கள் இப்போ 3000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஆனால் ஐடி போடணும். ஐடி போட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் உங்களுக்கு திங்ஸ் அவங்க கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இதை வந்து ஐடி போட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட 3000 ரூபாய்க்கு திங்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 400 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் கேஷ்பேக் கொடுப்பாங்க திருப்பி. இது வந்து நம்ம வெளியில் எந்த கடையில் வாங்கினாலுமே அது கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் இதில் வேணால் ரேட் கம்மி பண்ணி மொத்தமாக வாங்கக்குள்ள வாங்கிட்டு வரலாம், அவ்வளோதான். நீங்கள் 3000 ரூபா ப்ராடக்டில் 400 ரூபா 500 ரூபாலாம் யாருமே கம்மி பண்ண மாட்டாங்க. அதை வந்து நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமும் இது ஹோல்சேல் ப்ரைஸ்லேயும் கொடுத்து இதை உங்களுக்கு 400 ரூபா 500 ரூபா வந்து கேஷ்பேக் திருப்பி கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து இது எவ்வளோ பெனிஃபிட் நம்மளுக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இது உங்களுக்கு வேணும், இதோட கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அதே மாதிரி மந்த்லி 3000 ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஷார்ட் பண்ணக்குள்ளே நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கு கம்மியாகவும் பண்ணலாம், ஆனால் அதில் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்காது. ஃபஸ்ட்டு 1000லேருந்து கூட வாங்கலாம், ஆனால் அதில் உங்களுக்கு பெருசாக பெனிஃபிட் வராது. 3000 அப்படின்றப்போ ஷார்டிங்கில் பெனிஃபிட் வரும், அதனால தான் நான் உங்களுக்கு 3000 அப்படி சொல்கிறேன். மந்த்லி அதேமாரி வீட்டுக்கு யூஸ் ஆன பொருள் மட்டும்தான் நீங்கள் வாங்க போகிறீங்க, வேறு எதுவும் வாங்க போகிறதில்ல. உங்களுக்கு பிடிக்கலனாலும் அதேமாதிரி இது ரிட்டர்ன் பண்ணிடலாம். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் கொடுத்துட்டு நீங்கள் அமௌண்ட் வாங்கிக்கலாம். அந்த மாதிரியான கம்பெனி தான், உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு நம்பர் ஷேர் பண்ணி நான் உங்களையும் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி விடுறேன். இதனால எனக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது, ஜஸ்ட் நான் அதில் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன், அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான். இதுக்கான ஃபுல் டீட்டெயில் வந்து நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணக்குள்ள நான் உங்களுக்கு கொடுப்பேன், அப்போ தெரிஞ்சுப்பீங்க. இப்போ வந்து ஃபேஷியல் கிட்டோட யூசேஜ் பார்க்கலாம். இதில் வந்து அதே மாதிரி எல்லாருமே வந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம், ஓரளவுக்கு தெரியும் அப்படின்றவங்க கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் அப்படி தேர்ட் ஸ்டெப் இதெல்லாம் வந்து அவங்களே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து எது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. பார்லர் வச்சுருக்கவங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு கரெக்டாக தெரியும், மற்றவங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 6 இது வரும். நம்ம இது கூட எக்ஸ்ட்ராவாக 1 மட்டும் ஆட் பண்ணால் போதும், மற்ற எதுவும் பண்ண தேவையில்லை. மொத்தமாக 7 செட்ஸ் வரும். ஃபஸ்ட்டு வந்து கிளென்ஸ் பண்ணணும். கிளென்ஸ் பண்ணி வந்து உங்கள் ஃபேஸில் இருக்க டஸ்ட்டு இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துரும். அதுக்காக கிளென்சர் கிளென்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து லாக்டோவோ அப்படி இல்லைன்னா ப்ளீச்சோ வந்து நீங்கள் பண்ணிக்கணும். லாக்டோ அப்படின்றது வந்து இன்ஸ்டன்ட் ப்ளீச்சு, இது ஆக்டிவேட்டட் ப்ளீச்சும் நீங்கள் பண்ணிக்கலாம். லாக்டோ வச்சு நீங்கள் பண்ணக்குள்ளே வந்து லாக்டோவில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் வெயிலில் போக்குள்ள இந்த டேன் ஆகிறது அதெல்லாம் வந்து அது கிளியர் பண்ணிடும். அதே மாதிரி மந்த்லி மந்த்லி ஃபேஷியல் பண்ணுறவங்களுக்கு அது கிளியர் பண்ண பண்ண சீக்கிரமாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும், கலர் சீக்கிரமாகவே கொடுக்க ஆரம்பிக்கும். அதுவே நீங்கள் ப்ளீச் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் எதாவது ஃபங்க்ஷன் போகணும் அந்த டைமில் மட்டும் எனக்கு
கலராக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ப்ளீச் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணக்குள்ளே சீக்கிரமாக வந்து ஃபேஸில் இருக்க ஹேர் கலர் எல்லாமே சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு சீக்கிரமாகவே அதோடய ரிசல்ட் கிடைக்கும். அப்போதைக்கு பிரைட்னஸ் அப்படி இருக்கும். இது நீங்கள் ரெகுலர் பண்ணக்குள்ளே லாக்டோ பண்ணாலே போதும். நீங்கள் ப்ளீச் அதே மாதிரி வந்து 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் பண்ணணும். அதுக்கு நடுவில் பண்ணக்கூடாது, ஒரு டைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா. அடுத்து வந்து ஸ்க்ரப்பு. ஸ்க்ரப்பு வந்து இதில் சின்ன சின்ன தான் வந்து சொர சொரன்னு இருக்க மாதிரியான இது வந்து கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா வந்து ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்காக. இது உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் புது இது செல்ஸ் வரக்குள்ள உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் க்ளோ கிடைக்கும். அதுக்காக தான் ஸ்க்ரப்பு. ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்க்ரப்பு வந்து நம்மளாம் ரஃப்பாக அப்படி இருக்கும் அப்படின்றதுனால. அடுத்தது க்ரீம் பேஸ் வந்து க்ரீம் அப்படின்னாலே சாஃப்ட்னஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக வந்து க்ரீம் யூஸ் பண்ணுவீங்க. க்ரீம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஜெல்லு. ஜெல் வந்து உங்களுக்கு குளிர்ச்சி கொடுக்கும், டேன் இருந்தால் அதை கிளியர் பண்ணும், அதுக்காக ஜெல்லு. நெக்ஸ்ட்டு வந்து மாஸ்க்கு. உங்களுக்கு வந்து ஒயிட்ஹெட்ஸ் வந்து கிளியர் பண்ணக்குள்ள அந்த ஸ்டிக் வச்சு கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பெயின் அதிகமாக இருக்கும், அதனால் வந்து கிளியர் பண்ண கஷ்டப்படுவீங்க. அதுக்காக மாஸ்க்கு. இது வந்து நீங்கள் மாஸ்க் போட்டுட்டு காய விட்டு பீல் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து அந்த மாஸ்க்லேயே வந்து அந்த ஒயிட்ஹெட்ஸ் எல்லாமே வந்துடும், அதனால் உங்களுக்கு எந்த பெயினும் அப்படியே இருக்காது. நெக்ஸ்ட் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மாய்ஸ்சரைசர் போடுவோம் அப்படி இல்லையா. அது வந்து இவங்களோட கம்பெனிலேருந்தே வந்து சீரமாக அப்படி கொடுத்துட்றாங்க. நம்ம மாய்ஸ்சரைசர் க்ரீம் ஒரு ஃபேஷியல் கிட்டோட க்ரீம்ஸ்லாம் ஒரு ப்ராண்டில் இருக்கும், மாய்ஸ்சரைசர் நம்ம வேறு ப்ராண்டோடது போடுவோம், அதுக்கு பதில் வந்து இவங்க சீரமே கொடுத்துட்றாங்க. இந்த சீரம் எப்படின்னா லைட்டாக அந்த ஆயிலியாக அப்படி இருக்கும்ல அந்த இதோட மாதிரி இருக்கும். சீரம்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சது தானே, தண்ணி மாதிரி லிக்விடாக அப்படி இருக்கும். அதை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து போட்டுட்டு விட்டுற வேண்டியதான். இதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஃபேஸில் சோப் போடக்கூடாது, வெயிலில் போகக்கூடாது. வெயிலில் போகிறதுனால வந்து நம்மளுக்கு எந்த ஸ்கின் அலர்ஜியோ எதுவுமே வராது. நீங்கள் இதெல்லாமே பண்ணிட்டதுக்கப்புறம் உங்கள் இந்த ஸ்கின் வந்து சாஃப்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் வந்து இப்போது வெயிலில் போய் டேன் ஆகிருக்கிறது, டெட் செல்ஸு எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணியிருப்பீங்க இந்த ஃபேஷியல் மூலயமா. இதுக்கப்புறம் நீங்கள் வெயிலில் போகிறீங்க அப்படின்னா வந்து அதை ஃபுல்லாகவே அது டேமேஜ் பண்ணிவிடும். இப்போ வந்து வெயிலில் நம்ம போனால் ஃபேஸ் டேன் ஆகுது இல்லை, திருப்பி டேன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் வந்து இருக்காது. அதுக்காக தான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் போகாதீங்க. அதே மாதிரி சோப் போடக்கூடாது. இந்த க்ரீம்லாம் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் சோப் போடுறோம் அப்படின்னா வந்து இந்த க்ரீமோட சத்துலாம் உள்ளே இருக்கிறது அந்த சோப்பை வந்து வெளியில் இழுத்துரும். அதுக்காக அந்த சோப் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சி இது வந்து ரிசல்ட் நல்லாயிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.